கன்னிராசி என்பர்களே, பலவிதமான சிக்கல்கள் அப்பப்போ வந்து போகும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. நம்மளுடைய பலமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடியவா. அந்த பலத்தில் ஒவ்வொரு பலம் குறைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு அது பலவீனமாகும்னு சொல்லுவோம். அதனால் நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். அதனால் மனசை திடப்படுத்திட்டு கூட இருக்கிறவாயும் பலப்படுத்தணும். நம்ம கவலையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கவலை உண்டாக்கி விட்றோம். நம்ம திடமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே திடமாக இருப்போம். அதனால் எந்த ஒரு விஷயம் பேசும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி மற்றவாட்ட சொல்லாதீங்க, அதை அவளால் தாங்கிறதுக்குண்டான சக்திகள் குறைவாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தைரியமாக ஒரு செயல்பாட்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவாளுக்கும் அது ஒரு திடகாத்திரமாக இருக்கும். ஒரு கம்பெனியே இருந்தாலும் அப்படி தான், அந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப் கொண்டவங்க வந்து பயந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுவாங்க. எவ்வளோ விஷயங்கள்லையும் ரொம்ப அழகாக பேசினாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சொல்லும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த சமாளிப்பு தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைக்கி அப்படி தான், எல்லா காரியங்களும் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 இனம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்கள்.